You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தேவனுடைய வார்த்தை கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான உணர்வுகள், வெளிப்பாடுகள், ஆண்டவர் உணர்த்தின காரியங்களை உங்களுக்கு சொல்லி, எப்படியாயினும் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு வார்த்தை, லூக்கா 19:3, 3:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இது என்ன? வகை தேடுதல். தலைப்பே அதுதான், வகை தேடுதல். என்ன வகை தேடுதல்? இந்த வசனம் படிக்கும்போது தெரியும், இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அப்படின்னா முயற்சி பண்றது, ஆண்டவரை பார்க்க முயற்சிக்கிறது. இது ஒரு நல்ல காரியம் தானே? இது என்ன விஷயம்? சகேயு நல்ல ஒரு, அவரை குறித்ததான சகல அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும், படிச்சு பாருங்க. நல்ல பணம், வசதி, ஆனால் வாழ்க்கையில் பல குறைவுகள் இருந்தது. பணம் வசதிகள் எல்லாம் அவருக்கு திருப்தி படுத்த முடியவில்லை. கூட்டம் கூட்டமாக இயேசுவானவர் அந்த பகுதியிலே போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திரள் கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. இது என்ன, இவ்வளவு கூட்டம் அவரை பின்பற்றி போகிறாங்களேங்கிற சூழ்நிலை போய் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சகேயுக்கு சந்தோஷம் இல்லை. ஜனக்கூட்டத்தில் போயிட்டு இயேசு சாமி கிட்ட கிட்டேயும் போக முடியல. அதனுடைய விவரங்களை 3 வசனத்தில் இப்போ படித்தோம். சரீர தோற்றத்தில் குறைவு, அதனால் வேகமாக ஓடி ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டு அவர் போகிற நோக்கம் என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார், முயற்சி பண்ணுகிறார். மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு மேலே பார்க்கிறார், வகை தேடுதல். அப்புறம் அதன் பிறகு சகேயுவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், ஆண்டவர் போயிட்டு தேடி அவருடைய வாஞ்சியை பார்த்து அழைத்து வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷத்தை கொடுத்த காரியம் எல்லாம் அந்த லூக்கா 19 அடுத்துள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சகேயு தேடினது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முயற்சி செய்தார். மத்தேயு 26:16 ஒரு மனுஷன் வகை தேடுகிறான், முயற்சி பண்றான். எதுக்காக தெரியுமா? பணத்தின் மீது ஆசைப்பட்டு பரிசுத்தர் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு, பணத்துக்காக. ஒரு 30 வெள்ளி காசு அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற காரியத்திற்காக தனக்கு ஆகாரம் கொடுத்த ஆண்டவரை, தன்னை ஆதரித்த ஆண்டவரை, உலகத்தில் நல்வழி காட்டின, நல்வழிப்படுத்தின ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க வகை தேடினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தவறான காரியம் பாருங்கள். சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மகிமையான காரியங்களை பார்க்க பொறுக்க மனமில்லாமல் அங்கிருக்கிறதான ஆசாரியர்களும் வேதப்பாரகரும் பரிசேயரும் மூப்பர்களும் இயேசுவை என்னவோ செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ நம்ம கையில் சிக்குமான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல யூதாஸ் தானே போயிட்டு, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு பணம் வேணும், இது ஒரு வாய்ப்பு, போய் காட்டி கொடுக்க, நான் அவரை காட்டி கொடுக்குற, என்ன செய்யுங்க, என்ன செய்வீங்க? 30 காசு கொடுக்க உடன்பட்டாங்க. இது முதல்ல யூதாஸ் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்காக வாழணும். ஆனா உங்களுக்கு யாராவது இதை போல செயலை பண்றாங்களா, நீங்க ஆண்டவரை தான் பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த யூதாசின் நிலைமை எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. அதனால யாருக்கும் துரோகம் பண்ணுகிற நிலை வரக்கூடாது. காசு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா காட்டி கொடுக்கிற மனப்பான்மை, கூடவே இருந்து கொண்டு, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூட இருந்து கொண்டே குழி பறித்தார்கள் என்று. இது எவ்வளவு பெரிய துரோக செய்ய. இதெல்லாம் நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது? எச்சரிப்புக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் யூதாஸ். இரண்டாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தின் முதல் வசனம் பாருங்கள். மார்க் 14:1, 2 பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். யூதாஸ் காட்டி கொடுக்க வகை தேடினார், காசு கிடைச்சா போதும். ஆனா இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்த ஜனங்கள் தான் யூதர்கள், யூதர்கள் தான் இவங்க. ஆண்டவர் இயேசுவின் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. அவர் செய்த சேவை அவர்களுக்கு வித்தியாசமாக காணப்பட்டது. அதனால இவங்க எண்ணமே அதுதான், உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, சிலருடைய பழக்கம் அதுதான். ஒரு 4 சேர்ந்தா, ஒரு 10 சேர்ந்தா, எப்பவுமே மற்றவர்களை பற்றி தான், ஏதாவது கீழே தள்ளணும், மற்றவங்களை பற்றியே தான் பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க யார் தெரியுமா, தெய்வ பயம் இல்லாதவங்க, தேவ பயம் உள்ளவங்க, கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறவங்க. இப்ப இன்றைக்கு நாம தீமை செய்தால் நாளை நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து வந்துவிடும் என்ற எண்ணத்தோடு பயந்திருப்பாங்க. ஆனா சிலர் எப்பவுமே இதே பழக்கம். ஆசாரியரும் வேதபாரகரும் இந்த வார்த்தை பாருங்க, அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். பல முறை முயற்சி பண்ணினாங்க, அது முடியல. வேளை வந்தபோது யூதாசும் உள்ளே நுழைந்து காட்டி கொடுத்து இயேசுவின் வாழ்க்கையில் அவருடைய தந்திர செயல் நிறைவேறியதை பார்க்க முடியும். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, தந்திரமான செயல் அது ஆபத்தான ஒன்று. நம்மால மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, மனுஷிகத்துக்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை தப்பு செய்யறவங்களா இருந்தா, உங்களுக்கு பிரச்சனை பண்ணுகிற நபரா இருந்தா, அவங்களுடைய செயல் உங்களுக்கு, ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நீதியுள்ள தேவன், யாருக்கும் துரோகம் பண்ணுகிறவர் அல்ல, அவருடைய செயலுக்கு ஏற்றபடி கிரியை செய்கிறவர். ஒரு கிறிஸ்தவங்க அப்படிதான் பண்ணணும். வேதம் வாசிக்கிறவர்கள் அந்த மனநிலையை தான் உருவாக்கி கொள்ளணும். பழைய ஏற்பாடு போல தந்தரமா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதெல்லாம் கூடாது. வேதத்துல ஏராளமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம கோயிலுக்கு நீங்க போனா போதாது, ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதாது. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், வார்த்தையில் மாற்றம் வேண்டும், பார்வையில் மாற்றம் வேண்டும், உங்கள் ஜீவியத்தில் மாற்றம் வேண்டும். வகை தேடினார். மூன்றாவது, இப்படியெல்லாம் யூதாஸ் காட்டி கொடுத்தான், ஆயக்காரரும் வேதபாரகரும் ஆசாரியரும் இயேசுவை கொலை செய்ய தந்திரமா வகை தேடுறாங்க. ஆனா இவருடைய தந்திர செயலை பார்த்து பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க வகை தேடினார். அங்க அந்த அங்கே கூடி செய்த ஒவ்வொருவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தார். அது சரியில்லை, ஆண்டவரிடத்துல ஒரு குற்றம் இல்லை, இதை பார்த்து அவரை விடுதலையாக்கணும்னு வகை தேடினார். ஆனால் முடியவில்லை, விடுதலையாக்க முடியல. யூத ஜனங்கள் விடவில்லை. அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை
இது நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்கலாம். உங்களை யாராவது காட்டி கொடுத்து ஒன்றுமே செய்யாது இருக்கிற உங்களை வேதனைப்படுத்து. எப்படியோ இருக்கலாம், என் ஆண்டவருக்கு அப்படி செய்தாங்க, ஆனால் தேவ நோக்கம் நிறைவேறியது. மனதார யாருக்கும் நீங்கள் துன்பம் கொடுக்காதீங்க. உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா, கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கலங்காதீங்க. யார் எந்த குழி வெட்டுறாங்களோ உங்களுக்கு தெரியுமா, யாராவது குழி வெட்டினா அவங்க அதில் விழுந்துருவாங்க. உங்களையோ கத்தர் காப்பாற்றுவார். எங்கள் அருமை தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வகை தேடுதல் என்ற வார்த்தையின் கீழ் மூன்று பேர் நான்கு பேருடைய தன்மைகளை இன்று பார்க்க கிருபை கொடுத்தி ஆண்டுடைய கரம் நீட்டப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்கிற நாங்களோ உமக்கு ஏற்றபடி வாழை எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.